டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகால மத்திய பாஜக ஆட்சியில் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருகிறது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் சாதகமாக மாறியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கருத்து. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க மம்தா பானர்ஜி அரசு தவறிவிட்டது. பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா விமர்சனம். பெண்களின் நலனுக்காக பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? பாஜகவிற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். சிறையிலிருந்து விடுதலையான கெஜ்ரிவாலுக்கு உற்சாக வரவேற்பு. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை, 2 பாதுகாப்பு வீரர்கள் படுகாயம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 91.5% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. தலைவர்கள் வாழ்த்து. IPL கிரிக்கெட் தொடர் சென்னை அணி வெற்றி பெற 232 ரன்னை இலக்காக நிர்ணயித்தது குஜராத் அணி. செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். இந்து மத உணர்வுகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து புண்படுத்தி வருவதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தெலங்கானா மாநிலம் மெஹபூப் நகரில் நடந்த பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்று அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்துக்களையும் இந்து மத திருவிழாக்களையும் காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்துவதாக நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற்ற போது அதில் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்ளாதது ஏன் என கேள்வி எழுப்பிய பிரதமர், இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே காங்கிரஸ் கருதி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். முன்னதாக மகாராஷ்டிராவின் நந்தூர்பாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். பாஜகவின் நலத்திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாக கூறினார். நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்கள் பங்களிப்பை செலுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், மக்களின் இந்த மாபெரும் தியாகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டி எழுப்புவதற்கு பேருதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி பழங்குடியின மக்களின் நலனுக்காக எந்தவித திட்டங்களையும் ஆட்சியில் இருந்தபோது நிறைவேற்றவில்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னௌஜில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவுடன் சேர்ந்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ராகுல்காந்தி, உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் கூட்டணி மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் தற்போது அரசியல் களம் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட ராகுல்காந்தி, இதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் கூறினார். பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்ற போது வாக்குப்பதிவு சதவீதம் குறித்து காங்கிரஸ் செய்தி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த கருத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த April 19 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான 2 கட்ட தேர்தல்கள் நடைபெற்றன. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளின் சதவீத விவரங்கள் குறித்து சர்ச்சை எழுப்பப்பட்டது. தேர்தல் ஆணையம் மிகவும் காலதாமதமாக சதவீத விவரங்களை வெளியிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அவர் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் மல்லிகார்ஜுன கார்கேயின் இந்த செயல் தேர்தல் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் செயல் என இந்திய தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்று தேர்தல் ஆணையத்தின் பணிகளுக்கு இடையூறு செய்யும் வகையிலான செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கண்டித்துள்ளது.
மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க மம்தா பானர்ஜி அரசு தவறிவிட்டதாக பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் நாடியாவில் நடைபெற்ற பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். இதனால் மேற்குவங்க பெண்கள் அச்சத்தில் இருந்து வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். முன்னதாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து இன்று அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அமித்ஷா, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவல்கள் அதிகமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். மத்தியில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஊடுருவல் சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறினார். நாட்டில் பழங்குடியின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற நோக்கில் பாஜக கடந்த 10 ஆண்டுகளாக திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக அமித்ஷா தெரிவித்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதன்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரும் June 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஜாமீன் நிறைவு பெற்றதும் உடனடியாக அவர் சரணடைய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜாமீன் காலத்தில் முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ தலைமை செயலகத்திற்கோ அரவிந்த் கெஜ்ரிவால் செல்லக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தில்லியில் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து திகார் சிறையிலிருந்து கெஜ்ரிவால் வெளியே வந்தபோது அவரது குடும்பத்தினர் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து தில்லியில் பேரணியாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஜனநாயகத்திற்கு கிடைத்த நீதி என குறிப்பிட்டார். இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஜனநாயக நெறிமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதன் மூலம் எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு பலம் சேர்ந்திருப்பதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பெண்களின் நலனுக்காக பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்து இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைத்ததுதான் பாஜகவின் சாதனை என விமர்சனம் செய்தார். இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் ராணுவ கனவுகள் சிதைந்து போய்விட்டதாகவும் பிரியங்கா காந்தி கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு எந்த அம்சமும் வாக்குறுதியும் இல்லாத காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மத்திய அமைச்சரும் பாஜக தலைவர்களில் ஒருவருமான அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சுஜன்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், சனாதன தர்மத்திற்கு எதிராக காங்கிரஸ் தலைவர்கள் பேசி வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர், இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலையில் காங்கிரஸ் இருப்பது உறுதியாகியிருப்பதாக குறிப்பிட்டார். இந்திய ராணுவத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருப்பதாகவும், எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்து இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் உள்ள 10 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவை தொகுதிகளுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவதால் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இருக்கும் 96 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் 13 நான்காவது கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து அந்த மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு பெறுவதால் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி, அக்கட்சியின் மற்றொரு மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர்.
காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்கள் கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள் மக்களை வெகுவாக கவர்ந்திருப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் இன்று நடைபெற்ற வாகன பேரணியில் அவர் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். நிகழ்ச்சியில் பேசிய ஜே பி நட்டா, கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியிருப்பதாக கூறினார். இந்த திட்டங்கள் வாக்காளர்களை மிகவும் கவர்ந்திருப்பதால் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி என்றும் ஜே பி நட்டா விமர்சனம் செய்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு இடையே நடந்த மோதலில் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பிடியா கிராமத்தில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இந்த துப்பாக்கிச் சண்டையில் 12 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சண்டையில் 2 பாதுகாப்பு படை வீரர்கள் படுகாயமடைந்தனர். சுட்டுக் கொல்லப்பட்ட 12 மாவோயிஸ்டுகளின் உடல்களும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இந்த தேர்வில் 91.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து தேர்வு முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராம வர்மா சென்னையில் இன்று வெளியிட்டார். அதன்படி மொத்தம் 8,94,000 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதிய நிலையில் அதில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே 5.95% அதிகம் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தேர்வு எழுதி 8,18,743 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 91.55. இது கடந்த ஆண்டை விட 1.16 அதிகம். தேர்வு எழுதிய ஆண்கள் 4,47,203, தேர்ச்சி 3,96,152, 88.58%. பெண்கள் 4,47,061, தேர்ச்சி பெற்றவர்கள் 4,72,591, தேர்ச்சி சதவீதம் 94.53. மாணவ ஆண்களை விட பெண்கள் 5.95% தேர்ச்சி அதிகம். 97.31% தேர்ச்சியுடன் அரியலூர் மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளது. பொதுத் தேர்வுக்கான வழிகாட்டுதல் கையேடு வழங்கியதன் மூலம் தேர்வில் முதலிடம் பெற்றிருப்பதாக ஆனி மேரி ஸ்வர்ணா கூறினார். தோல்வியடைந்த மாணவர்கள் மறுதேர்வுக்காக நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துப் பதிவில், கேடில் விழிச்செல்வம் கல்வி என்கிற திருவள்ளுவரின் வரிகளை உணர்ந்து நன்றாக பயின்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துகள் என கூறியுள்ளார். இதேபோன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
ஒகேனக்கல் அருகே உள்ள வனப்பகுதியில் குடியிருக்கும் மீனவர்களுக்கும் வனத்துறையினருக்கும் இடையே மோதல் வெடித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நீண்ட காலமாக மீனவர்கள், கால்நடை வளர்ப்போர் உள்ளிட்டோர் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதி யானைகள் சென்று வரும் தடம் என்பதால் அப்பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என வனத்துறை சார்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. இருந்தும் வெளியேறாத மீனவர்கள் உள்ளிட்டோரை வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று மீண்டும் வனத்துறையினர் அங்குள்ள மீனவர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்தபோது இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனிடையே தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக மீனவர்களை வெளியேற்றும் காணொலியை கண்டு அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வனப்பகுதி பூர்வக்குடி மக்களுக்கு முறையான வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் வனத்துறையினர் அதிகார துஷ்பிரயோகம் செய்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையை கடந்து சென்ற சர்வதேச விண்வெளி மையத்தை பொதுமக்கள் வெறும் கண்ணால் கண்டு மகிழ்ந்தனர். நாசாவுடன் இணைந்து பல்வேறு நாடுகள் விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அமைத்துள்ளன. விண்வெளி வீரர்கள் வாழவும் பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் கூடிய இடமாக இது செயல்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையம் சென்னையில் இன்று தென்படும் என்று நாசா தெரிவித்திருந்தது. அந்த வகையில் சென்னையில் இன்று இரவு 7:09 முதல் வானத்தில் 7 நிமிடங்கள் வரை தென்பட்ட இந்த மையத்தை பொதுமக்கள் வெறுங்கண்ணால் கண்டு மகிழ்ந்தனர். இந்த ஆய்வு மையம் மணிக்கு சுமார் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து தமிழ்நாட்டை கடந்து சென்றுள்ளது. சென்னை பெரியார் அறிவியல் மையம் போன்ற இடங்களில் இதனைக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சாம் பிட்ரோடாவின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் பூங்கா சாலையில் அம்மாவட்ட பாஜக தலைவர் சத்யமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதனிடையே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக சத்யமூர்த்தி உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. இதில் தஞ்சாவூர் மேம்பாலம் அருகே இயங்கி வரும் அரசு பார்வை திறன் குறையுடையவர்களுக்கான மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 5 மாணவிகள், 14 மாணவர்கள் என 19 பேர் தேர்வெழுதி தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் மூலம் தொடர்ந்து 12வது ஆண்டாக 100% தேர்ச்சி அடைந்து மாபெரும் சாதனையை நிகழ்த்தி வருகிறது. இதேபோல் 12ஆம் வகுப்பு தேர்விலும் தொடர்ந்து 8 ஆண்டாக 100% தேர்ச்சி அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து வழிகாட்டுவதற்காக நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்லூரி கனவு 2024 உயர்கல்வி வழிகாட்டுதல் முகாம் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அம்மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமை வகித்து கையேட்டினை வெளியிட்டார். உயர்கல்வியில் இருக்கும் பல்வேறு பிரிவுகள் குறித்து உரையாற்றிய ஆட்சியர், உயர்கல்வி பெறுவோர் எண்ணிக்கை தமிழ்நாட்டில்தான் அதிகமாக உள்ளதென அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட கூடுதல் ஆட்சியர் வந்தனா கார்க், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த நித்யா என்பவர் குமார் என்பவருக்கு சொந்தமான கார் மூலம் சென்னையை அடுத்த மீஞ்சூரில் உள்ள தனது உறவினர் இல்லத்திற்கு வந்து கொண்டிருந்தார். தேரடி தெரு அருகே வருகையில் காரில் திடீரென புகை ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. இதனால் காரில் இருந்தவர்கள் உடனடியாக இறங்கி உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த பொன்னேரி தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தீச்சட்டி, காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த திருத்தேர் வரும் 13ஆம் தேதி நிலைக்கு வந்தடைந்து 14ஆம் தேதி திருவிழா நிறைவு பெறுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி வரும் 17ஆம் தேதி தொடங்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் நடைபெறும் இந்த கண்காட்சி வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்போது பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், நாய்கள் கண்காட்சி ஆகியவை நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார்.
பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் JEE நுழைவுத் தேர்வின்றி சென்னை IIT-யில் பயில்வதற்கு தற்போது வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதுகுறித்து சென்னை IIT பேராசிரியர் விக்னேஷ் முத்து விஜயன் எமது DD தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம். ஏன்னா அட்மிஷன் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல், அதாவது JEE அப்படிங்கிற காம்படேட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் ஒரு குவாலிஃபயர் ப்ராசஸ் மூலமாக அட்மிஷன் கொடுக்குறோம். இதனால் என்னென்னா, நீங்கள் ஒரு ரேங்க் சிஸ்டம் போட்டு நீங்கள் யூ டோன்ட் ஹவ் டு கம்பீட், வேறு இன்னொருத்தவங்களோட கம்பீட் பண்ணி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குற கண்டென்ட்டை படிக்கணும். ஸோ நாலு வாரம் நாங்கள் நாலு சப்ஜெக்ட் சொல்லித்தருவோம். அந்த நாலு சப்ஜெக்டையும் படித்து வார வாரம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நாலு வாரம் கழித்து ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த பரீட்சையில் 50% மேலே வாங்கும்போது நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. அதாவது குவாலிஃபயர் எக்ஸாமில், இந்த தகுதி தேர்வில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஃபவுண்டேஷன் லெவலில் சேர்ந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கிற 8 கோர்ஸை முடித்த உடனே டிப்ளமோ லெவல், அங்கே உங்களுக்கு பலவிதமான ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கப்படும். அந்த டிப்ளமோ லெவல் முடிச்சுட்டு டிகிரி லெவல் பண்ணலாம். ஒரு ஒரு லெவல்லையும் நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். வேறு ஒரு டிகிரியோடையும் சேர்ந்து இதை படிக்க முடியும். ஏன்னா இதில் கண்டென்ட் டெலிவரி, அதாவது பாடம் சொல்லி கொடுக்குறதுங்கிறது ஆன்லைனில் இருக்கும். பரீட்சை வந்து நீங்கள் நேரில் வந்து எழுதணும். பரீட்சை வந்து இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 200 சென்டர்ஸ் இருக்குது, வேறு வேறு ஊர்களில் இருக்குது. அந்த சென்டர்ஸில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். உங்களோட ஊர் எதுவோ அது பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம் சென்டருக்கு போய் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரீட்சை எழுதுவீங்க. அதனால் உங்களோட வேறு எந்த விதமான வேலைகளுக்கோ இல்லை உங்களோட கல்லூரிக்கோ எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் படிக்க முடியும். வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற மாணவர்களும் படிக்கணுங்கிறதுனால நான் IIT மெட்ராஸ் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதோடு சேர்த்து உங்களோட ஆண்டு வருமானம் 500,000 குறைவாக இருந்ததுன்னா, உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் 500,000 குறைவாக இருந்ததுன்னா 50% ஃபீ வெய்வர் IIT மெட்ராஸில் இருந்து தராங்க. அதே இது உங்களோட ஆண்டு வருமானம் 100,000 குறைவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்துக்கு அந்த மாதிரியான வருமானம் இருந்ததுன்னா 100,000 ரூபாயோட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 75% ஃபீ வெய்வர் IIT மெட்ராஸில் இருந்து தராங்க. இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்து படிக்கிறதுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் கிளாஸ் 11 முடித்த உடனேயே இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். குவாலிஃபயர் எக்ஸாம் எழுதி அட்மிஷன் வாங்கலாம். ஒலிப்பதிவாளர் சூர்யாவுடன் ரிதேஷ் ரஞ்சன், டிடி நியூஸ் தமிழ். உதகையில் 126வது மலர் கண்காட்சி கோலாகலமாக இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி இன்று துவங்கியது. தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த கண்காட்சியை துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் சிறப்பு அம்சமாக 33 அடி நீளம் மற்றும் 12 அடி உயரத்தில் 100,000 ரோஜா, கார்னேஷன் மற்றும் கிரைசாந்திய மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு மற்றும் அதன் கதாபாத்திரங்களின் வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 35 அடி உயரம், 40 அடி நீளத்தில் 80,000 கார்னேஷன் மலர்களால் ஆன பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலேரையில் குகையிலிருந்து வெளியே வருவதைப் போன்ற வடிவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. 126th ஃப்ளவர் ஷோ என்ற வாக்கியம் 16,000 கார்னேஷன் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக மலர்களால் ஆன அலங்கார வளைவுகள், பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனி, முயல், பூங்கொத்து ஆகிய வடிவங்கள் கண்ணை கவரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இந்த ஊட்டி ஃப்ளவர் ஷோ பார்க்க வந்திருக்கோம். திஸ் இஸ் 126th ஃப்ளவர் ஷோ. டிஷ்னி தீம் கான்செப்டாக வச்சு ஃப்ளவர் ஷோ பண்ணியிருக்காங்க. 1 lakh ஃப்ளவர்ஸை வச்சு அந்த டிஷ்னி இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஊட்டி ட்ரெயின் இருக்குதுங்களா, அதை வந்துட்டு 1 lakh ஃப்ளவர்ஸால் நிறைய டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே நிறையா ஃபோட்டோ ஷூட்டிங் ஏரியா நிறையா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இன்னைக்கு தான் வரோம், உள்ள ஃபஸ்ட் டைம் தான் ஊட்டிக்கு வரோம். வந்தோடனே மலர் கண்காட்சி எங்களுக்கு கிடச்சிச்சு. லக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வரும்போதே கார்டன் பார்த்தா நல்லா இருந்துச்சு. அடுத்தது ட்ரெயின், ஊட்டி ட்ரெயின் மாடல் நல்லா பிடிச்சிருந்துச்சு. இங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. 75 இனங்களில் 388 வகையான ஜெரோனியம், பால்சம், டேலியா போன்ற வண்ண மலர்கள் பூத்துள்ள 35,000 மலர் தொட்டிகள் மாடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள 6.5 லட்சம் மலர் செடிகளில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்காட்சியினை கண்டு ரசித்து வருகின்றனர். மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான உள்ளூர்வாசிகளும் கண்காட்சியை காண வந்துள்ளனர். மேலும் அரசு துறைகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு விதமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மலைகளின் அரசியில் மலர் கண்காட்சி நடைபெறுவதால் உதகை தாவரவியல் பூங்கா விழா கோலம் பூண்டுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்.
யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பாதுகாவலர்கள் சிலர் கொல்ல சதி திட்டம் தீட்டியதாக செய்திகள் வெளியான நிலையில் அதிபரின் தலைமை பாதுகாவலர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் முக்கிய அதிகாரிகளை பாதுகாவலர்கள் சிலர் கொல்ல திட்டமிட்டிருப்பதாக யுக்ரைன் நாட்டின் பாதுகாப்பு சேவை அமைப்பு இந்த வாரத்தின் தொடக்கத்தில் கண்டறிந்தது. பாதுகாப்பு சேவை அமைப்பினை சேர்ந்த இரண்டு கர்னர்கள் அதிபர் மற்றும் அதிகாரிகளை கடத்தி கொல்ல திட்டமிட்டதாக விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பாதுகாப்பு சேவை அமைப்பின் தலைவராக இருந்த செர்கி ரட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவனை தாக்கிக் கொன்ற இரண்டு சகோதரர்களை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு தென்கிழக்கில் உள்ள ஆர்மான் பகுதியில் இந்திய மாணவர் நவ்ஜித் சிங் சாந்து தமது நண்பருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு வெளியே இருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். அவர்களை நவ்ஜித் சிங் மற்றும் அவரது நண்பர் ஷவன்குமார் ஆகிய இருவரும் சமாதானப்படுத்த முயன்றனர். அப்போது மோதிக்கொண்ட இருவரும் இந்திய மாணவர்கள் இருவரையும் கடுமையாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த நவ்ஜித் சிங் சாந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஷவன்குமாருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நவ்ஜித் சிங் சாந்துவை தாக்கிக் கொன்ற அபிஜித், ராபின் கார்டன் என்ற சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி பெற 232 ரன்னை வெற்றி இலக்காக குஜராத் அணி நிர்ணயித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்த 59வது போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக சுப்மன் கில் 104 ரன் எடுத்தார். மற்றொரு வீரர் சாய் சுதர்சன் 103 ரன் குவித்தார். இதனைத் தொடர்ந்து 232 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது சென்னை அணி விளையாடி வருகிறது. Excellent over. Now you've got to wish he's in. Oh, leading edge. Is there another? Is there another? There is. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.